हाय फ्रेंड्स नम चैनल निव्या फुट मेकर ला इनकी नम पाक्का पोरदु रोम्बा ओरु हेल्दी कोलुकट्टा दा पातिंगना रागी वच्चु नरिया नट्स ला वच्चु नम इंद मादिरी वाळलैल पारुंग इंद मादिरी नम वंदु पारुंग पातिंगना वाळलैल वच्चु सुत्ति इंद मादिरी कट्टी ओरु हेल्दियान मुरैयिल मट्टुम रोम्बा डिफरेंटावुम नम इंद रेसिपी पण्ण पोरोम स्किप पण्णाम फुल्ला पारुंग अदु मट्टुम इल्लाम इदु नम्मलोड निव्या फुट मेकर चैनलोड 200वது एपिसोड 200வது வீடியோ நான் கூட இந்த ஒரு ஹெல்தியான கொள்ளுக்கட்டையோட கூட ஷேர் பண்றேன் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத फ्रेंड्स ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல வெந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினாக்க நம்ம இந்த ரெசிபிக்கு और लाइक कुड़कोवुं मरंदरादींग इप्पन अम्मा रेसिपी स्टार्ट पनिकला इंद हेल्दी आना रंब सत्ता आना कोलकाता पन्रदिकु एनना पोरुलकल तेवेन पाकला एपड़ी पन्रदिन पाकला इप्पन वस्ट नम्मा तेवेन पोरुलकल पाक पोरों इदुकु वंदु पातिंगना ओरु कप्पलवुकु रागी मावु इंद रागी वंदु पातिंगना मुलकट्टी नल्ला काय वच्चु वरुत्तु नल्ला एडुत्त मावु इंद मावु नींगे वीट्ले वंदु रागी वांगिट्टु नल्ला वंदु पातिंगना अदु मुलकट्टा वच्चु अदुक्कप्पुरम काय वच्चु वरुत्तिट्टु मावु रेडी पण्णलाम इल्ला सपोज उंगलुक्कु अंद मादिरी पण्ण टाइम इल्ले अप्पडीना इंद मादिरी पाकेट्ले विक्किदु कडैगले पारुंग मुलकट्टी वरुत्त रागी मावु मुंद्री உடைச்சு வச்சிருக்கிற நிறைய தெரியுது இப்படி உடைக்காத முந்திரில 10 பாதாம் 10 அதுக்கு அப்புறமா 10 10 னா இத விட ஒரு மடங்கு கூட அளவுக்கு நீங்க வந்து வேர்க்கடலை நல்லா வந்து வறுத்துட்டு தோல் எடுத்த வேர்க்கடலை எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறமா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்ல நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கேன் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க பொருட்கள் எல்லாமே ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்தியான பொருள் தான் எடுத்துக்கோம் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா இந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸில சேர்த்துக்கலாம் மூணுமே சேர்த்துட்டு மிக்ஸில ரொம்ப வந்து பவுடர் ஆக்கிராம ஒரு திரவ கிரைன் ஒரு ஒரு இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா முந்திரி இருக்கு அப்படினாக்கா இதில இருந்து ஒரு மூணு பீஸ் இல்ல நாலு பீஸ் வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸில உடைச்சு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கறேன் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு நம்ம வந்து எடுத்துக்கிற வேர்க்கடலை சேர்த்தாச்சு அதுக்கு அப்புறம் பாதாம் அதுக்கு அப்புறம் முந்திரி வீட்ல பாதாம் முந்திரி இல்ல அப்படினா நீங்க வேர்க்கடலை மட்டும் கூட வச்சு இந்த கொழுக்கட்டை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து மிக்ஸில லைட்டா உங்களுக்கு ஒரு சுத்து சுத்தி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கையில தெரியும் இல்லையா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உடைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஓரமா வச்சிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் நம்ம உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் பண்றத டக்குன்னு பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இத எடுத்து ஒரு ஓரமா வச்சிரறேன் இந்த மாதிரி மாவு mix பண்றதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு நம்ம உப்பு சேக்கணும் அப்பதான் நல்லா டேஸ்டியா இருக்கும் இல்லனா உள்ள வந்து ஸ்வீட்டா இருந்துட்டு வெளியில வந்து மாவுல உப்பு இல்ல அப்படினாக்க அது என்னதான் நம்ம வந்து நல்லா செஞ்சாலும் அது டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்காது இப்போ நல்லா mix பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து mix பண்ணனும் எடுத்த உடனே நிறைய தண்ணி சேத்துற வேண்டாம் ஏன்னா நமக்கு அளவு தெரியணும் இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நம்ம mix பண்ணாதான் நமக்கு வந்து கரெக்ட்டான அளவு நமக்கு கிடைக்கும் கொளுக்கட்டைக்கு மாவு எப்படி சேர்த்துனோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்றேன் இது சுடு தண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் mix பண்ண வேண்டாம் நம்ம ஏனா ஆவியில வந்து வேக தான் வைக்க போறோம் அதனால நார்மலா சாதாரண பச்சை தண்ணியிலே ஊத்தி ஊத்தி நம்ம வந்து mix பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு mix பண்ணும்போது நமக்கு மாவு எப்படி கரெக்ட்டா mix ஆகுதுன்னு தெரியும் அந்த மாதிரி mix பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி நம்ம அப்படி எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வரணும் இப்படி நம்ம கையில இப்படி கொளுக்கட்டை பிடிச்சாலும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி இத விட நீங்க தண்ணி ஆயிடுச்சு அப்படினாக்க அது நல்லா இருக்காது ஏனா இது வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்த மாவு அதனால தான் இப்படி இருக்கும் நம்ம நார்மலா ராகி மாவு பிசையும் போது வர்ற வாசனைய விட இந்த மாதிரி நம்ம வறுத்த மாவுல பிசையும் போது வர்ற வாசனை வந்து பயங்கரமா இருக்கும் நல்ல ஸ்மெல்லா இருக்கும்
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஓரமா வச்சிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஃபில்லிங் நம்ம ஸ்வீட்லாம் ரெடி பண்ணனும் இல்லையா அத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமா வச்சி இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் துருவி வச்சிருக்கோம் இல்லையா அத சேர்த்துக்கலாம் அப்புறம் சக்கரை உங்களுக்கு இது ரொம்ப ಜಾஸ்தியா இருக்க மாதிரி இருந்துச்சுனா கூட நீங்க கம்மியா போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை இல்ல அப்படினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் நம்ம பாதாம் முந்திரி வேர்க்கடலை அரைச்சு வச்சோம் இல்லையா அத எல்லாமே சேர்த்துறலாம் இப்போ நம்ம கை வச்சே mix பண்ணிக்கணும் ஏனா ஸ்பூன்ல mix பண்ணலாம் ஆனா கை வச்சு பண்ணும்போது தான் அந்த சக்கரை எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு உள்ள ஒரு ஃபில்லிங் மாதிரி உருண்டை பிடிச்சு வைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸ்பூன்ல கிளறணும்னா அது அந்த மாதிரி வராது அதனால தான் ஏனா தேங்காயிலயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும் தேங்காய் துருவல்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகும்போது நமக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி வரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஃபில்லிங் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி வரும் இத இப்படியே கூட நீங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கூட கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியா சூப்பரா இருக்கு ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து நீங்க ஸ்பூன்ல எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் உள்ள வச்சுக்கலாம் ஆனா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் நீட்டா கொழுக்கட்டை பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்குதுக்காண்டி இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் ஃபர்ஸ்ட் இத வந்து பிடிச்சு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சு வச்சிட்டோம்னா ஒரு ஈவனா கரெக்டா அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்ல வரணும்னு இல்ல கொஞ்சம் உதிராம இந்த மாதிரி நம்ம பிடிச்சு பிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை செஞ்சுட்டு டக் டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழை எடுத்திருக்கோம் இல்லையா அந்த இலை வச்சு நான் வந்து நம்ம நார்மலா கொழுக்கட்டை பண்றது மாதிரி இல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு மெத்தட்ல நான் பண்றேன் ரெண்டாவது பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் இப்ப நான் அஞ்சுது உங்களுக்கு செஞ்சு காமிச்சறேன் அஞ்சுல ஆறு ஒரு இட்லி தட்டுல வைக்கிறோம் இல்லையா ஆறுன்னு செஞ்சு காமிச்சுக்கிறேன் அடுத்து வந்து நம்ம மாவு இந்த 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 அளவுக்கு எடுத்துக்கலாம் மாவு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து கையில வந்து நெய் இது அப்ளை பண்ணிக்கணும் இல்ல எண்ணெய் தொட்டுக்கணும் அப்படின்னாக்க தொட்டுக்கலாம் ஆனா தேங்காய் தொட்டுக்கோங்க இல்லன்னா நெய் தொட்டுக்கோங்க மத்த நார்மல் ரீஃபண்ட் ஆயில் இதெல்லாம் வேண்டாம் நல்லெண்ணெய் இதெல்லாம் வேண்டாம் தேங்காய் நல்லா இருக்கும் நல்லா மணமா இருக்கும் அப்படி இல்லைன்னா நெய் தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கலாம் வச்சிட்டு ஒரு உருண்டை எடுத்து இப்படி சென்டர்ல வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை எல்லாம் செய்வோம்ல அதே மெத்தட்ல கொண்டுட்டு வாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து எல்லா கொழுக்கட்டையும் இதே மாதிரி தான் பண்ணணும் ஆனா செஞ்சு முடிச்சுட்டு இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு இலை எடுத்துக்கிறேன் இலை எடுத்துட்டு இலைக்கு சென்டர்ல வச்சிருங்க வச்சுட்டு உங்களுக்கு தெரியும் வாழல் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு நரம்பு மாதிரி வரும் இதோ அப்படி வரும் அதை வந்து நல்லா மெல்லிசா நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அது வந்து எவ்வளவு பெரிய கயரை விட பயங்கர ஸ்ட்ராங்கு நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வந்து ஒரு நரம் மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா அது வந்து கட்டுறதுக்கு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு சுத்தி அப்படியே கட்டிட போறேன் இது வந்து எதுக்கு அப்படின்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கிறத விட இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சு நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது எவ்வளவு பார்த்தாலே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுல நம்ம வந்து எவ்வளவு ஹெல்த்தியா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சு இதுக்கு ஒரு பேர் வச்சு நீங்க ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல உள்ள சத்துக்கள் அனைத்து அவங்களுக்கு சேர்ந்துரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக எங்க வீட்டு குட்டீஸ்க்கு நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்க சூப்பரா சாப்பிட்டாங்க அதுக்காக தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்க வீட்டுல குழந்தைங்கள இருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப நான் இது எல்லாமே எல்லா மாவும் இதே மாதிரி செஞ்சு செஞ்சு நான் உங்களுக்கு அடுக்கி வச்சுக்கிறேன் இப்ப வந்து நான் எல்லாம் செஞ்சு ரெடியா வச்சிருக்கேன் இப்ப நம்ம வேக வச்சுக்கலாம்
இப்ப நான் இட்லி தட்டல அடிக்கி வச்சிருக்கேன். இட்லி செட்ல தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணி அடுப்புல வச்சிட்டு இருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல சூடு ஆயிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிக்கி வச்சிட்டோம்னா எடுத்து வேக வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹோல்ஸ் உள்ள தட்டு தான், இது துணி விரிச்சு தான் பண்ணணும். நம்ம அது வாழல இருக்கிறதுனால நமக்கு துணி வேண்டாம், அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் அடிக்கிட்டேன், எடுத்து நம்ம ரெடியா வச்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சூடாயிடுச்சான்னு பாக்கலாம். சூடாயிடுச்சுன்னா நம்ம வந்து எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துல வெந்துரும், ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சூடாயிடுச்சான்னு பாத்திரலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்ப நல்லா கொதிக்கும் போது தட்டு எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுப்ப கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்ப பாருங்க 5 நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திறந்து பாக்கலாம், நல்லாவே வெந்துருச்சு. சூடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் பிளேட்ல எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்ப நம்ம பிளேட்ல எடுத்துட்டு வந்தாச்சு. சூடு ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப கொஞ்சம் இன்னும் சூடாதான் இருக்கு. இந்த மாதிரி கை வச்சு எடுத்தாலே வந்துரும் பாருங்க. எவ்வளவு சூப்பரா நல்லா வெந்து ரெடி ஆயிருக்கு. கை வைக்கும் போது நல்லா ஆவி வருது பாருங்க எப்படி வந்திருக்கன, சூப்பரா வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு ரொம்ப ஹெல்தியா சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன். ஓகே, பை.